ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் அடங்கியுள்ள தொன்னூற்று ஒராயிரம் ஊரக உள்ளாட்சி பதவியிடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த திங்கட்கிழமையுடன் முடிவடைந்தது இதில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனா் இதில் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு மட்டும் இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து ஏழு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வேட்புமனுக்கள் அனைத்தும் கடந்த செவ்வாய்க்கிழமை பரிசீலனை செய்யப்பட்டன வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் நேற்று முடிவடைந்தது இதையடுத்து இன்று மாலை வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படுகிறது இதன் பின்னர் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட உள்ளன முதல் கட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் வரும் இருபத்தி ஏழாம் தேதியும் இரண்டாம் கட்ட தேர்தல் வரும் முப்பதாம் தேதியும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது